Hi friends, welcome to VVTNPSC Online Academy. நம்ம இந்த வீடியோவில் மத்திய அரசோட முக்கியமான திட்டங்களை பற்றி ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு க்வெஸ்சன் வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி இந்த வீடியோவில் மத்திய அரசோட பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனாவை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த க்வெஸ்சனு 2018 குரூப் 2 எக்ஸாமில் வந்து இந்த க்வெஸ்சன் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா, இந்த வார்த்தையிலே இந்த சதக் அப்படின்ற அந்த ஒரே ஒரு வார்த்தையை வச்சு நம்ம இந்த க்வெஸ்சனை வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். சதக் அப்படின்னா என்னன்னா சாலை. ஸோ இது சாலை சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு திட்டம் அப்படின்றத நம்ம வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். அது ஷார்ட் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், PMGSY அந்த மாதிரி ஷார்ட்டாகவும் க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. PMGSY அப்படின்னா பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா. இந்த திட்டம் வந்து பாருங்கள், பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா 25 டிசம்பர் 2000 அன்று தொடங்கப்பட்டது. இந்த திட்டம் எப்போ தொடங்கினான்னா 25 டிசம்பர் 2000 வந்து இந்த திட்டம் வந்து தொடங்கியிருக்காங்க. இது நாட்டில் உள்ள அனைத்து கிராமப்புற பகுதிகளையும் இணைப்பு சாலைகள் கொண்டு முக்கிய சாலைகளுடன் இணைப்பதாகும். அதாவது இணைப்பு சாலைனால் கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன சாலைகளை வந்து அந்த மெயினான சாலைகள் கூட இணைக்கிறது தான் இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம். இந்த திட்டத்திற்கான நிதி முழுமையாக மத்திய அரசு வழங்குகிறது. இந்த திட்டத்திற்கான நிதி வந்து முழுமையாக மத்திய அரசு வழங்குகிறது. இதே குரூப் 2 மெயின் எக்ஸாமில் இந்த க்வெஸ்சன் கேட்டாங்கன்னா நீங்கள் எப்படி எழுதணும் அப்படின்னா, பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா அப்படின்னு வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் முதல் பாயிண்ட் என்ன எழுதணும்னா, இந்த திட்டம் வந்து எப்போ தொடங்கப்பட்டது, அதுதான் நீங்கள் முதல் பாயிண்ட் வந்து எழுதணும். டிசம்பர் 25 2000 வந்து இந்த திட்டம் வந்து தொடங்கப்பட்டது. ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, கிராமப்புறத்தில் உள்ள இணைப்பு சாலைகளை முக்கிய சாலைகளுடன் இணைப்பது தான் இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம் அப்படின்னு ரெண்டாவது பாயிண்ட் வந்து எழுதலாம். மூணாவது பாயிண்ட் என்னென்னா, இதற்கான நிதி மத்திய அரசு வழங்குகிறது அப்படின்னு வந்து எழுதலாம். வேறு இன்னும் ஒரு பாயிண்ட் ஏதாவது சேர்த்து மொத்தமாக ஒரு 30 வார்த்தைகள் வர்ற மாதிரி அந்த 3 மார்க் க்வெஸ்சன் வந்து நீங்கள் எழுதுனீங்கன்னா அந்த 3 மார்க் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு, முழுமையாக கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? ஸோ இந்த க்வெஸ்சனை பற்றி பார்த்தோம். அடுத்த வீடியோவில் இன்னொரு முக்கியமான மத்திய அரசோட முக்கியமான திட்டத்தை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.